வணக்கம் அல்வா, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ரெண்டு ஆப்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒரு ஆப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரி இசட். இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இமேஜ் வந்து நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாண்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த க்ளவுட்ஸ் பார்த்திங்கனா அந்த மூவ்மெண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்குது, மேலேயும் சரி கீழேயும் சரி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து க்ரியேட் பண்ணது, நேச்சுரல்ஸ் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்மளோட இமேஜை இந்த மாதிரி வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி தான் இந்த ஆப் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை செகண்ட் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேக் லைன்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நேச்சுரலாக ஏதாவது வேணும், அதை வந்து நீங்கள் வந்து ஸ்டேட்டஸில் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதில் போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணுறது. ஸோ ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அவங்க போஸ்ட் பண்ணுற எல்லா ஒரு இமேஜையும் சரி நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ளஸ்ன்னு ஒரு மார்க் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிப்பிள் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணோடனே நமக்கு வந்து நம்மளுடைய ஆல்பம்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஆல்பம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளோட கேலரியில் இருக்கிற இமேஜஸும் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கேமரான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கேமரா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து அதை கூட நம்ம வந்து பண்ணலாம். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம வந்து ஒரு இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த நேச்சுரல் இமேஜ் எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நமக்கு வந்து ஒரு ரேஷியோ வந்து செட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ரேஷியோ வேணும் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கிராப் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகி ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜூம் இருக்கும், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சீரியஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சீரியஸ் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம வந்து கிளிக் பண்ணி எந்த அலைன்மெண்ட் வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி வந்து மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்றது தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த இடம் மட்டும் எனக்கு வந்து கிரியேட் ஆகணும். ஸோ இதை வந்து ஸோ சூரியன் வரைக்குமே நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ப்ளே பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணணுமோ செட் பண்ணமோ அதுவும் வந்து மூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற ஆப்ஜெக்ட்டும் எல்லாமே வந்து மூவ் ஆகுது. ஸோ நமக்கு வந்து எந்த ஆப்ஜெக்ட் மட்டும் மூவ் ஆகணுமோ அதை கூட நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஸ்டாப்லிஸ் அப்படின்னு இருக்கு, இதில் கிளிக் பண்ணி பாயிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடம் மட்டும் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து வச்சுட்டு வரேன்னா இந்த சர்க்கிள் மட்டும் எனக்கு வந்து அந்த மூவ்மெண்ட் இருக்கணும். இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடம் மட்டும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அது கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூரியனும் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ நான் சூரியன் வரைக்கும் தான் வச்சேன். ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சூரியன் வரைக்கும் வச்சிருந்தாலும் கரெக்டாக வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடம் அது வரைக்கும் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ மாஸ்க்குன்னு இருக்கு இல்லையா, அந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணி எந்த இடம்லாம் வேணாமோ அதெல்லாம் வந்து இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சூரியன் மட்டும் இப்படி செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோ பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் வச்சது வந்து சூரியன் வரைக்கும் வச்சோம். பட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து சூரியனுக்கு முன்னாடி வரைக்கும் மட்டும்தான் அந்த அலைவரிசை வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரியே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதே சீரியஸ் கிளிக் பண்ணி இங்கே வாட்டர் இருக்கு இல்லையா, வாட்டர் கூட நம்ம வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் பண்ணிவிட்டு ஸ்டாம்ப்லிஸ்டில் போயிட்டு நம்மளுடைய பாயிண்ட் சிஸ்டம் எது வரைக்கும் வேணுமோ அது மட்டும் நம்ம வந்து இப்படி செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலேயும் மேகம் வந்து மூவ் ஆகிற மாதிரியும் கீழே வந்து வாட்டரும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், அங்கே இருக்கிற மக்கள்லாம் அப்படியே நடந்து போகிற மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து நான் ஒரு நேச்சுரலாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட இமேஜ் கூட நம்ம வந்து இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஏதாவது வந்து நீங்கள் வந்து தவறுதலாக செஞ்சிட்டிங்க, இப்போ வந்து இந்த பாயிண்டிங் சிஸ்டம் வந்து பெருசாக ஆக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எரேசர்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அண்டோ ரீடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து தேர்ட் ஒன் பாருங்கள், எரேசன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா. இப்போ எரேசை வந்து நான் கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்களா இந்த பக்கம் எல்லாமே வந்து எரேஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ப்ளே பண்ணோம்னா இந்த இடம் மட்டும்தான் வந்து எனக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனில் பார்த்தேன், அதாவது வந்து ரிப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனில் பார்த்தோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு மூணு ஆப்ஷன் வந்தது, அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணலாம். இப்போ ஸோ இதுலேயும் வந்து நம்ம வந்து நேச்சுரல் வந்து ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு செடி மாதிரி இருக்கு இல்லையா, இந்த செடி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் வந்து எப்பயும் போல் நம்ம வந்து ரேஷியோ செலக்ட் பண்ணி க்ராப் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஆட் ஓவர்லேன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ ஆட் ஓவர்லே அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெயின் இருக்கு இல்லையா, இந்த ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறோம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு வந்து ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா
ஆப்ஜெக்டில் இருக்கிறதுக்கு மேலேயே வந்து நமக்கு வந்து ரெயின் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எரேஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த எரேஸில் போயிட்டு ஸோ செலக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் இருக்கிறத மட்டும் நம்ம பாருங்கள். இப்போ இதை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது வரைக்கும் மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெயின் பாருங்கள், நாம் வந்து எங்கே வந்து எரேஸ் வச்சு செலக்ட் பண்ணமோ அந்த இடத்துல ரெயின் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பெயர் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியே வந்து பெயர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கிறப்ப வந்து உங்களை மட்டும் ஃபுல்லாக வந்து அப்படியே செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி அப்படியே மேலே பெயர் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கொடை வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டில் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேஜிக்கல் ப்ரஷ்ன்னு இருக்குது, பிளண்டன் இருக்குது. ஸோ பிளண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலை பார்த்தீங்களா, இந்த மலையை வந்து நம்ம வந்து மல்டிப்புளாக அதாவது வந்து வேறு வேறு மாதிரி வந்து பெய வைக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மல்டிப்புள் இருக்கும். ஸோ இதை வந்து ப்ளே பண்ணிங்க பார்த்தீங்கன்னா மலை வந்து கொஞ்சமாக வரும், அதுக்கப்புறம் அதிகமாக வரும், அதுக்கப்புறம் டல்லாக டார்க்காக இந்த மாதிரி வந்து மல்டிப்புள் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து வரும். ஸோ ஓவர்லேன் இருக்கும், அதுக்கப்புறம் சாஃப்ட் லைட் இருக்கும். ஸோ சாஃப்ட் லைட்டும் பார்த்தீங்கன்னா மலை வந்து லேசாக வந்து தூரல் மாதிரியே வந்து தூரும், லைட்டாக தான் வரும். ஸோ உங்களுடைய இமேஜோ இல்லை வந்து உங்களுக்கு யாரோட இமேஜ் வச்சு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வச்சு பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்ல இருக்கிறது. ஸோ இப்போ ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணி தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மோஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக். ஸோ இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து நம்ம இங்கே ஒரு வீடு மாதிரி இருக்கு இல்லையா நேச்சுரல், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் வீடியோன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இங்கேயே வந்து நிறையா வீடியோஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணி எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல வேணும் அப்படின்ற டியூரேஷன் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தாச்சு. இப்போ இந்த இமேஜ் இருக்குது. ஸோ இந்த இமேஜில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு எந்த இடத்துல அந்த பேர்டு வேணும் அப்படின்னு அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து ஸ்க்ராட்ச் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இப்போ நான் இந்த ஸ்க்ராட்ச் பண்ண உடனே அந்த பேர்டு வந்து நமக்கு வந்து தெரியுது. ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபேஸ் தெரியல. ஸோ என்ன பண்ணலான்னா அந்த மேகத்தை அப்படியே வந்து அழிச்சிடலாம். ஸோ பேக்ரவுண்டில் இருக்கிற நம்மளோட இமேஜ் மட்டும் டிஸ்பிளே ஆகும், பக்கத்தில் வீடு இருக்கிற மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேகம் வந்து டெலிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ ப்ளே பண்ணோம்னா நம்ம வந்து செகண்டாக வந்து ஆட் பண்ண அந்த வீடியோ வந்து பக்கத்தில் எந்த ஒரு இமேஜ் இருந்தாலும் வந்து அது பக்கத்துலேயே ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் ஒன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரேஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து அதுக்கு மேலே பாருங்கள் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அண்டு ரீடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே வந்து பாயிண்ட் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமா எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நேச்சுரலோட நேச்சுரல் வச்சதுனால நமக்கு வந்து அவ்வளோவா தெரியலை, கரெக்டாக வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மூணு ஆப்ஷன்லையுமே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஒரு மியூசிக்காக இருந்தாலும் சரி இல்லை சவுண்ட் சிஸ்டம் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் வந்து இது எப்படி வந்து சேவ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா மேலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மிடில் ஒன் பாருங்கள், சேவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சேவ்னு கொடுத்து ரெசல்யூஷன் வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு கிரியேட்டிவான ஒரு வீடியோ வந்து நமக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்பில் வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்புக்கான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஆப் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வணக்கம் உள்வாக்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் மறக்காமல் வந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோக்கு வந்து நாங்கள் ஒரு மினிமம் வந்து 50 லைக் வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஆப் சேல். ஸோ நம்ம வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து ப்ளே ஸ்டோரில் தான் பார்த்துருக்கோம். அதே ப்ளே ஸ்டோரில் பாருங்கள் ஃப்ரீன்னு இருக்கு இல்லையா, அதே மாதிரி வந்து ஸ்லைடு வந்து மூவ் பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கும் ப்ளே ஸ்டோர்லேயே போய் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி ஆப் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாகவும் கிடைக்கும், அதே சமயம் வந்து ஒரு சில ஆப் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்மி ரேட்லேயும் கிடைக்கும். ஸோ இது ஆப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் என்ன டிஸ்பிளே ஆகும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோ வெர்ஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ ப்ரோ வெர்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னாவே நமக்கு வந்து அமௌண்ட்டு கொடுத்தா தான் வந்து நமக்கு வந்து டவுன்லோட் பண்ண முடியும், பட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து கிடைக்கும். ஸோ ஒரு சில ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதி ரேட்டும், ஒரு சில ஆப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஆப்ஸ் வந்து ஃப்ரீயாகவும் கிடைக்கும். ஸோ இதில் எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன்னே பார்த்தீங்கன்னா ஹைலைட்னு கொடுத்து இதில் வந்து நிறைய ஆப்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கேம்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு கேமரா வைஸ் அந்த மாதிரி ஒரு ஆப் இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஸ், ஸோ நமக்கு என்னென்ன ஆப்ஸ் வேணுமோ அது எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். ஸோ ப்ரோ வெர்ஷன் மேக்ஸிமம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் சேல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஏதாவது
ஏதாவது ஒரு ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க, இல்லை வந்து ஒரு ஆப்ஸை வந்து இப்போ வந்து ஃப்ரீ ஆப்ஷனை வந்து அவங்களே வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நமக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ அந்த மாதிரி எதாவது ஆப்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதே மாதிரியே வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்கிற ஆப்ஸுக்கும் டிஸ்பிளே ஆகிறதுக்கும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ளாஷ் லைட்ன்னு இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரோ வெர்ஷன் இல்லாமல் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ ஒரு சில ஆப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது ப்ரோ வெர்ஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும், அதுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது கூட பாருங்கள் நமக்கு வந்து சேல் எண்ட் இன் 7 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 7 நாட்களில் இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இது வந்து இதோட ப்ரைஸ் பாருங்கள் 75 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 75 ரூபா தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரெகுலராக வந்து நமக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ ப்ரோ வெர்ஷனே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய ஆப்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கெச் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெச் மீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப் வந்து நிறையா பேர் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன் அப்படின்றதுக்கு இது வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்கெச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோ வெர்ஷன் இல்லாமல் ஒரு ஆப் யூஸ் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களால் வந்து கிளிக் பண்ண முடியாது. ஸோ சூப்பராக இருக்கிறது எல்லாமே வந்து அவங்க ப்ரோ வெர்ஷனில் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்பை வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் போக லெஃப்ட் சைடில் வந்து 3 கோடு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாட்ச் லிஸ்ட்டு சார்ட் அப்படின்னு இருக்கு, இதை வந்து செலக்ட் பண்ணோடனே நமக்கு வந்து லாஸ்ட் 24 hoursல அதிகமாக வந்து டவுன்லோட் பண்ணது எது, அதே மாதிரி லாஸ்ட் 7 daysல எது அதிகமாக டவுன்லோட் பண்ணது எது, எந்த அளவுக்கு வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் அவுட் வந்து காமிப்பாங்க. ஸோ எல்லா டைம்லேயுமே வந்து அதிகமாக டவுன்லோட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நோவா லான்ச்சர் தான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா MX பிளேயர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம், அதிலே வந்து ப்ரோ வெர்ஷன் வந்து நிறையா பேர் யூஸ் பண்ணுறதில்ல. பார்த்தீங்கன்னா MX பிளேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ் வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிறதுல பார்த்தீங்கன்னா சவுண்டு வராமல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ MX பிளேயர் ப்ரோ வெர்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஒரு ரேட்டும் காமிக்காது, நம்ம வந்து ஃப்ரீ அப்படின்றதும் காமிக்காது, டைரெக்டாக நமக்கு வந்து இந்த பேஜ் வந்துடும். ஸோ நமக்கு வந்து எந்த டைமில் வந்து ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைம்லேயே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த ஆப் வந்து உங்களுக்கு எப்பயுமே நமக்கு வந்து ஃப்ரீயான வெர்ஷனில் டவுன்லோட் பண்ண மாதிரி தான் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செட்டிங்ஸ்னு கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் வந்து நமக்கு வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் வேணும்னா வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணி ஆன் பண்ணலாம், கேட்டகரி வைஸ் வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம், கீவேர்டு வைஸ் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். கீவேர்டு வைஸ்னா வந்து இப்போ நான் பே சொன்ன மாதிரி வந்து எனக்கு வந்து கேமரா ஆப்ஸ் மட்டும் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஸ் வேணுமோ அதுக்கான கீவேர்டு வந்து நம்ம கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் இந்த ஆப்ஸு. ஸோ இந்த ஆப் சேல் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், அதிகமான உங்களுக்கு வந்து ஆப்ஸ் வந்து நிறையா வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வணக்கம் வள்ளுவாக்கு, நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.